வணக்கம். இந்த பதிவில் நம்ம எப்படி ஸ்ப்ரிங் பூட் வெப் அப்ளிகேஷன் JPA போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸை வச்சு கிரியேட் பண்ணி வெப்பேஜில் அந்த டேபிளோட ரோஸ்லாம் எடுத்து டேபிளாக டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே இந்த கன்சோல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும், அதில் போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி JPA மூலமா மாடல் கிரியேட் பண்ணி அதில் ஒரு ரெபாசிட்ரி வச்சு ஒரு கமெண்ட் லைன் ரன்னர் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரிங் பூட்டோட கன்சோல் டெவலப் பண்ணோம். இதோட அவுட்புட்டை இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த எம்ப்ளாயி டேபிளில் இருக்கக்கூடிய அத்தனை ரோஸையும் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு இங்கே வந்து டூ ஸ்ட்ரிங்காக காட்டும். இங்கே பாருங்கள், எல்லா ரோஸையும் எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ இந்த டூ ஸ்ட்ரிங் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து எம்ப்ளாயி நேம் டேட் ஆஃப் பர்த் மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபார் ஈச் லூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லாம் எடுத்துட்டு இதை வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயின்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபார் ஈச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி எம்ப்ளாயி டேட்டாங்கிற லிஸ்ட்டை இட்ரேட் பண்ணி ஒவ்வொன்றா டிஸ்பிளே பண்ணோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சிஸ் அவுட் கொடுத்துட்டு எம்ப்ளாயி நேம் மட்டும் வேணும் அப்படின்னா எம்ப்ளாயி டாட், இங்கே பாருங்கள் எம்ப்ளாயி கிளாஸில் கெட்டர் அண்ட் செட்டர் மெத்தட் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த கெட்டை கால் பண்ணீங்க, கெட் நேமை கால் பண்ணீங்கன்னா நேம் கிடைக்கும், கெட் டிஓபியை கால் பண்ணீங்கன்னா டேட்டா பர்த் கிடைக்கும். எம்ப்ளாயி டாட் பாருங்கள் கெட் நேம் அப்படின்னு கொடுத்துருங்க, ப்ளஸ் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம், எம்ப்ளாயி டாட் கெட் டேட்டா பர்த் டிஓபி இப்படி கொடுத்துட்டு இப்போ சர்வரை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நமக்கு நேம் டேட்டா பர்த் மட்டும் கிடச்சிருச்சு. இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் டூ ஸ்ட்ரிங் கொடுத்து எல்லா வேலையும் டிஸ்பிளே பண்ணுறது ஒரு மெத்தட், நீங்கள் அந்த எம்ப்ளாயியோட ஆப்ஜெக்டில் நேமோ டேட்டா பர்த்தோ ஏஜோ ஒவ்வொன்றா பார்ஸ் பண்ணி நம்ம அந்ததையும் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து கெட்டர் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கன்சோல் அப்ளிகேஷன்லேருந்து வெப் அப்ளிகேஷனுக்கு மூவ் பண்ணலாம். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த கன்சோல் அப்ளிகேஷனை வெப் அப்ளிகேஷனாக மாற்றணும். நீங்கள் இந்த pom.xml போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இங்கே வந்து ஒரு JPA டிபெண்டன்சியும் போஸ்ட்கிரஸோட டிபெண்டன்சியும் மட்டும்தான் இருக்கும். பட் ஆனால் ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணும்னா ஸ்ப்ரிங் வெப் அப்படிங்கிற ஒரு டிபெண்டன்சியையும் தைமிலீஃபையும் ஆட் பண்ணணும். இப்போ மறுபடியும் போய் நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராஜெக்டில் pom.xml டிபெண்டன்சி ஆட் பண்ணுறது மூலயமா அதை வெப் அப்ளிகேஷனாக மாற்றிடலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரௌசரில் போய் start.spring.io அப்படிங்கிற வெப்சைட் போய்க்கோங்க. இது ஸ்ப்ரிங்கோட ஒரு அஃபீஷியல் வெப்சைட், இதுக்கு பேர் ஸ்ப்ரிங் இன்சியலைசர் அப்படிம்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மாவின் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, லாங்குவேஜ் ஜாவா, நம்ம 2.3.3 வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே டிபெண்டன்சியில் போய் ஆடில் போயிட்டுக்குங்க. இப்போ நம்ம என்னென்ன செலக்ட் பண்ண போகிறோம், வெப்னு டைப் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரிங் வெப் வந்துடும். அதே மாதிரி தைமிலீஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தைமிலீஃப் வந்துடும். இது போதும், ஏற்கனவே JPA-உம் போஸ்ட்கிரஸும் அங்கே இருக்குது. இதை கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு இருக்கும். இந்த எக்ஸ்ப்ளோரில் போனீங்கன்னா இந்த pom.xml-ஓட இந்த டிபெண்டன்சி உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா இதை அப்படியே இதை மட்டும் காப்பி பண்ணுங்கள், ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் டைம் லீஃப் ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் வெப் அப்படின்னு இருக்கும். இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு உங்களோட விசுவல் ஸ்டூடியோ கோடில் pom.xml-க்கு போங்க. இங்கே கேர்ஃபுல்லாக அந்த டிபெண்டன்சியை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த லைப்ரரிஸ்லாம் அந்த வெப்புக்காக டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே இருந்துச்சுன்னா அது கான்ஃபியர் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ரெண்டு தைமிலீஃப் அண்ட் வெப்பையும் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் வெப் ஆப்பாக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நம்ம அந்த ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த கன்சோல் அப்ளிகேஷனில் போய் கமெண்ட் லைன் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் லோன் அப்ளிகேஷனுக்கான கோட். அதே மாதிரி இந்த ஆட்டோ வைடையும் நம்ம எடுத்துருவோம், ஒன்லி பப்ளிக் ஸ்டேட்டிக் வாய்ட் மெயின் மட்டும் இருக்கட்டும். இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதோட மீனிங், இது வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனாக செயல்படும். நான் இனிமேல் எது பண்ணுறதுனாலும் கண்ட்ரோலரில் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணி அது வழியாக தான் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணலாம். இப்போ இந்த கன்சோலை கிளிக் பண்ணி நியூ ஃபைல், ஒரு மெயின் கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணுறேன். இது கிளாஸாகவே இருக்கட்டும், இது கண்ட்ரோலர்னு சொல்கிறதுக்கு அட் கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு அனோட்டேஷன் போட்டுக்குவோம். அடுத்து வந்து ஒரு கெட் மேப்பிங். நான் ஏன் கெட் மேப்பிங் க்ரியேட் பண்ண போகிறேன்னா, எந்த ஒரு ஃபார்ம் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒரு HTML பேஜில் இந்த எம்ப்ளாயியோட அந்த ஆப்ஜெக்டை மாடலாக பாஸ் பண்ணி ஒரு டேபிளாக டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ ஃபார்ம்லேருந்து எந்த ஒரு டேட்டாவும் வாங்கலை. அப்போ என்ன பண்ணலாம், கெட் மேப்பிங் அப்படின்னு போட்டுட்டு அதோட யூஆர்எல் வந்து கெட் எம்ப்ளாயி டேட்டா அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8080 கெட் எம்ப்ளாயி டேட்டான்னு கொடுத்தா இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறகு ஒரு பப்ளிக் மெத்தட் ஸ்ட்ரிங் கொடுத்துடலாம், அதே கெட் எம்ப்ளாயி டேட்டான்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது வந்து ஆப்ஜெக்டை பைண்ட் பண்ணுறதுனால மாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம், மாடல் மோடிஎல்னு கொடுத்துருங்க. இப்போதைக்கு ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு டபுள் குவாட் கொடுத்துடலாம். இப்போ இங்கே நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னா,
ஒரு ஹெச்டிஎம்எல் பேஜ், அந்த ஹெச்டிஎம்எல் பேஜோட நேம் எம்ப்ளாயி இன்ஃபோ டாட் ஹெச்டிஎம்எல்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், இந்த மாடல் கிளாஸோட வேலை என்ன, இந்த மாடலில் ஒரு அட்ரிபியூட் ஆட் பண்ணி லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி அந்த ஆப்ஜெக்ட்ஸை அந்த எம்ப்ளாயி இன்ஃபோவுக்கு அனுப்ப போகிறோம். ஸோ வழக்கம் போல் இங்கே வந்து நீங்கள் ஆட்டோவேட் பண்ணிக்கங்க ரெபாசிட்ரியை. இந்த ஆட்டோவேட் பண்ணுறது ஃபங்க்ஷனுக்கு வெளியே பண்ணணும். ஆட்டோவேட் பண்ண பிறகு நீங்கள் லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துட்டு எம்ப்ளாயி டேட்டா அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ணிடுவோம். எம்ப்ளாயி ரெஃபாசிட்ரி டாட் ஃபைண்ட் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணணும், மாடல் டாட் ஆட் அட்ரிபியூட் அப்படின்னு கொடுத்து இந்த எம்ப்ளாயி டேட்டாவை பைண்ட் பண்ணி நம்ம அனுப்பிச்சிட்டோம். ஸோ இப்போ வேரியபிள் நேம் என்ன, எம்ப்ளாயி டேட்டா, இதில் என்ன இருக்குது, அந்த நாலு ரோஸ்க்கான டேபிள் டேட்டாவும் இந்த ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ இப்போ எம்ப்ளாயி இன்ஃபோ டாட் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ ரிசோர்ஸஸில் டெம்ப்ளேட்ஸில் போய் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன், அது வந்து எம்ப்ளாயி இன்ஃபோ டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபைலில் ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். இதில் நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணலாம். இந்த டேபிளில் ஒரு ரோவில் ஹெடர் போடலாம். இந்த ஹெடர் வந்து எம்ப்ளாயி ஐடி. இது மாதிரி நான் எல்லா ஹெடரும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டிஆர் வந்துட்டோம். இந்த ரோ வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். டேபிளில் என் நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குன்னா இங்கே வந்து அது ஒவ்வொன்றுக்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். இதுக்காக டைம் லீஃபில் நம்ம டிஹெச் ஈச் அப்படின்னு சொல்லி ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. அங்கேருந்து என்ன டேட்டா எடுக்கிறோம், ஆப்ஜெக்டா எம்ப்ளாயி டேட்டா அப்படிங்கிறத எடுக்கிறோம். அதை பார்ஸ் பண்ணி இங்கே ஒரு டெம்பரரி வேரியபிள் எம்ப்ளாயின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எம்ப்ளாயி டேட்டாவில் நாலு ரோஸ் இருக்குது அப்படின்னா நாலு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு தடவையும் இட்ரேட் ஆகி ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இங்கே ஒரு டேபிள் டேட்டா கொடுத்துடலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் இது பார்த்தீங்கன்னா டிஹெச் டெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. இதோட மீனிங் இங்கே வந்து நான் எம்ப்ளாயியோட ஐடியை மட்டும் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ எம்ப்ளாயி டாட் கெட் எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கிற அங்கே இருக்க அங்கே ஜாவாவோட மாடல் கிளாஸ் ஃபங்க்ஷனை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஸோ அதே மாதிரி இதை காப்பி பண்ணுவோம். எனக்கு நாலு காலம் வேணும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி டாட் கெட் நேம். தேர்ட் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டாட் கெட் டிஓபி. ஃபோர்த் எம்ப்ளாயி டாட் கெட் ஜெண்டர். இந்த கெட் எம்ப்ளாயி ஐடி நேம் டிஓபிங்கிறது என்ன, இந்த எம்ப்ளாயி டாட் ஜாவாங்கிற என்டிட்டி கிளாஸோட கெட்டர் மெத்தட். அதை கால் பண்ணும்போது அந்த நேமு டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ கண்ட்ரோலர்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எம்ப்ளாயி டேட்டாங்கிற ஆப்ஜெக்ட் அனுப்புகிறோம். அதை டைம் லீஃபோட இந்த டைலக்ட் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி பார்ஸ் பண்ணி ஒவ்வொரு தடவை இந்த ரோவை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரொம்ப சிம்பிள் கோடு தான். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். இப்போ சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கண்ட்ரோலர் யூஆர்எல் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கண்ட்ரோலரில் கெட் எம்ப்ளாயி டேட்டா அப்படிங்கிறது தான் இந்த கண்ட்ரோலரோட யூஆர்எல். ப்ரௌசரில் போய் லோக்கல் ஹோஸ் கோலன் 8080/ கெட் எம்ப்ளாயி டேட்டான்னு கொடுத்துட்டு என்ட்ரி கொடுங்க. ஸோ உங்களுக்கு அந்த டேட்டா வந்து டேபிள் ஃபார்மேட்டில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கன்சோல் விண்டோவில் டிஸ்பிளே பண்ண அவுட்புட்டை டேபிள் ஃபார்மில் ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இதில் எந்த ஒரு டிசைனும் பண்ணலை. நம்ம வரும் பதிவுகளில் இந்த பூட்ஸ்ட்ராப், கேஸ்கேடிங் ஸ்டைல் சீட், ஜாவா ஸ்கிரிப்ட், ஜேக்குரி இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதோட எய்ம் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன், ஸ்ப்ரிங் வெப் அப்ளிகேஷனில் எப்படி டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி வேல்யூஸை எடுத்து டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறது தான். நீங்கள் நல்லா அங்கே அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு கண்ட்ரோலர் மெத்தட் இருக்குது, அது வந்து அந்த எம்ப்ளாயி ரெபாசிட்ரியை கால் பண்ணி அது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிங்கிற மாதிரி டேட்டாவை எடுத்து அந்த ஆப்ஜெக்டை பைன் பண்ணி எம்ப்ளாயி இன்ஃபோவுக்கு அனுப்புது. எம்ப்ளாயி இன்ஃபோவில் நான் டைம் லீஃபோட ஃபார் ஈச் சின்டாக்ஸை யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவாக பார்ஸ் பண்ணி கெட்டர் மெத்தட் வழியாக அதை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இதுதான் அதோட லாஜிக். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை இந்த கோடை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.